ஓம் தத்புருடாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னு தந்தி பிரஷோதயாத் ஓவும் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேற்றைய நிகழ்ச்சியில் வந்து கார்த்திகை தீபம் எந்த மாதிரி ஏற்றணும் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி குலதெய்வத்த கோயிலில் விளக்கேற்றி வச்சுட்டு தான் உங்களுடைய வீட்டில் ஏற்றணும் உங்களுடைய வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி திருவண்ணாமலையில் அதாவது அண்ணாமலை தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுவதற்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி விளக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய விளக்கு மட்டும்தான் பயன்படுத்த விஷயத்தை நம்ம உறுதிப்பட சொல்லியிருந்தோம் அந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பாராட்டி சார் ரொம்ப ரொம்ப உபயோகமுள்ளதாக இருக்குது கண்டிப்பாக தான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு குலதெய்வமே தெரியாமல் இருந்தது நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் குலதெய்வத்தை கோயில் வந்து தெய்வம் ஏற்றுறக்கு நான் போயிருக்கிறேன் என்னுடைய குலதெய்வம் வந்து ரொம்ப தூரமாக இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் இதற்காக நான் டிக்கெட் போட்டு நான் கண்டிப்பாக குலதெய்வத்து கோயிலுமே போய் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்து சந்தோஷங்கள் அப்படிங்கிறது துளிர்விடக்கூடிய விடக்கூடிய பாக்கியம் உங்களுடைய குலதெய்வத்தை கோயிலை நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் அந்த நாளிலிருந்தே கிடைக்குதுங்கிறது தான் அடிப்படை உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி என்ன நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா வீட்டில் தெய்வம் மேத்துறது குலதெய்வத்து கோயிலில் தெய்வம் மேத்துறது அதே மாதிரி திருவண்ணாமலையில் தெய்வம் மேத்துனதுக்கு தான் வீட்டில் தெய்வம் மேத்தணும் வீட்டில் வந்து எத்தனை தெய்வம் மேத்துறதுங்கிறதெல்லாம் சரியாக சொன்னீங்க சார் அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல வந்து தெய்வம் மேத்துறது நம்ம தொழில் வந்து நலிஞ்சு போயிருக்குது அல்லது தொழில் வந்து நல்லா நடக்காமல் இருக்குது அல்லது தொழில் ரீதியான வகையில் போட்டி இருக்குது அல்லது தொழில் ரீதியான வகையில் நிறைய பாக்கியில் தொழில் நடக்குது ஆனால் நிறைய பாக்கியில் வசூலாகாமல் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு குறைகள் இருக்குது இப்படி குறைகள் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனங்களில் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றலாமா அப்படி கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னா எத்தனை தீபம் ஏற்றணும் தொழிற்சாலைகளில் வியாபார ஸ்தலங்களில் எந்த மாதிரி கார்த்திகை தீபத்தை ஏற்றணுங்கிற விஷயத்த கண்டிப்பாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க உங்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு கிணங்க இன்றைய நிகழ்ச்சியில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது தொழில் ஸ்தாபனங்களில் அல்லது வியாபார ஸ்தலங்களில் ஏன் நீங்கள் உத்தியோகம் பார்க்குற இடத்துல கூட நீங்கள் எத்தனை விலைக்கு ஏற்றலாம் அதாவது இந்த கார்த்திகை தீபத்தன்று விலைக்கு ஏற்றலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொழில் ஸ்தாபனங்களில் விலைக்கு ஏற்றுறது நல்லதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி அதாவது தொழில் உள்ளேயும் விளக்கேற்றலாம் தொழில் சாபனத்துடைய வாயில் படி நிலவாசலையும் விளக்கேற்றலாம் தொழில் சாபத்துடைய பின்பக்கமும் கண்டிப்பாக விளக்கேற்றிட்டு இருக்கணும் எனக்கு தொழில் ஸ்தாபனங்களில் பின்பக்கம் வழி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பின்பக்கம் வாசல் இல்லை அப்படின்னா பின்பக்கம் ஜென்னலாவது இருக்கும் இல்லையா அந்த ஜென்னலில் நீங்கள் விளக்கேற்றி வைக்கலாம் ரெண்டு விளக்கு ஒரு சில தொழிற்சாலைகளில் வாடகை இருக்கிற இடத்துல வந்து பின்பக்கம் ஜென்னல் கூட இல்லாமல் வந்துட்டுருக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த தொழிற்சாலைகளில் ஏதாவது ஒரு பக்கம் ஜென்னல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஜென்னல் இருக்கிற பகுதியில் ஒவ்வொரு ஜென்னலுக்கும் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சு நிலவாசலை விளக்கேற்றி வச்சு தொழில் சாமி படம் இருக்கிற இடத்துல வந்து விளக்கு ஏற்றணும் கார்த்திகை தீபம் அதாவது அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்கு அப்போ தொழிற்சாலைகள் வந்து எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே தொழிற்சாலையில் வந்து திரு கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபம் வரக்கூடிய இன்றைய நாளில் வந்து காலை நேரத்தில் வந்து அதாவது அதிகாலையிலேயே வந்து தர்பப்புல் ஒரு கட்டு வாங்கி உங்களுடைய தொழிற்சாலைகளில் சாமி படத்துக்கு முன்னாடி பூஜை ரொம்ப வைக்கிறது சிறப்பு திரும்பவும் சொல்கிறேன் திருவண்ணாமலை தீபத்தன்று உங்களுடைய தொழிற்சாலைகள் நான் சொல்கிறது தொழிற்சாலையாக இருக்கலாம் வியாபார ஸ்தலமாக இருக்கலாம் அல்லது உத்தியோகமாக இருக்கலாம் அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் கார்த்திகை தீபம் மாலை நேரத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறத விட காலை நேரத்திலேயே ஒரு கட்டு தர்ப புல் வாங்கி அந்த பூஜனை புல் வைக்கிறது சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கிறது சிறப்பு சார் எனக்கு தர்ப கிடைக்கல நான் ஏதாவது ஒரு ஓரமாக நகரத்தை விட்டு ஒரு ஓரமாக வந்துட்டுருக்கிறேன் என்னால் உடனடியாக தர்ப வாங்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அரச இலை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மா இலை வைக்கலாம் மா இலைங்கிறது என்றைக்கு இல்லை கிடையாது சும்மா வெறுமனே ஒரு கொத்து பொறிச்சு அந்த பூஜனை புல் வைக்கிறது நல்லது எப்போ வைக்கணும் காலையிலே வச்சிடணும் எனக்கு அரச இலையும் கிடைக்காது மா இலையும் கிடைக்காதுங்கிற மாதிரி இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள வந்தவர்களுக்கு இந்த வெத்தலை இருக்கும் இல்லையா வெத்தலையாவது ஒரு மூன்று வெத்தலை அல்லது ஐந்து வெத்தலை அல்லது ஒன்பது வெத்தலை வர மாதிரி வெத்தலை வைக்கிறா பிறந்தால் மட்டும்தான் என்றைக்கே மூன்று ஐந்து ஒன்பது அந்த மாதிரி என்றைக்கில் வைக்கணும் அல்லது எனக்கு மா இலை வைக்கிறோம் தர்ப்ப பொருள் வைக்கிறோம் அதே மாதிரி அரசு இலை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது நீங்கள் மொத்தமாக ஒரு குத்து வைக்கலாங்க எங்கள் பூஜை அறையில் எப்போ காலையில் நேரத்துலேயே தொழில் செய்யக்கூடிய இடத்துல காலை நேரத்திலேயே இந்த மாதிரி வந்து தர்ப்ப புல்லோ வெத்தலையோ மா இலையோ அரச இலையோ ஒரு கொத்து வச்சிடணும் எங்கள் பூஜை அறையில் அதுக்கப்புறம் மாலை நேரம் வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கணும் என்ன விரதம் சோறு சாப்பிடாம இருந்து சாஸ்திரம் சொல்லலை நீங்கள் வேணுங்கிறத சாப்பிடலாம் ஆனால் அசைவு உணவு சாப்பிடாமல் இருக்கணும் அந்த நாள் முழுவதுமே நீங்கள் வந்து அசுபமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கணும் தொழில் ஸ்தாபனங்களில் மாலை ஆறு மணிக்கு மேலே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில் வந்து விளக்கேற்ற ஆரம்பிக்கிறீங்க பொதுவாக தொழில் ஸ்தாபனங்களில் வந்து இருபத்தி ஏழு வழக்கு அல்லது அதாவது குறைஞ்சது ஏழு விளக்கு ஏற்றணும் நம்ம வந்து ஒன்பது விளக்கு ஏற்றுறோம் பன்னெண்டு விளக்கு ஏற்றுறோம் இருபத்தொரு விளக்கு ஏற்றணுங்கிற எண்ணிக்கை போட முடியாது எந்த ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் எவ்வளவு கடனாளியாக இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றணும் இருபத்தி ஏழு விளக்குக்கு மேலே உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நாற்பத்தி எட்டு விளக்கு அல்லது அதுக்கு மேலே வசதி இருந்தது அப்படின்னா ஐம்பத்தி நான்கு விளக்கு அதற்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நூற்றி எட்டு விளக்கு ஏற்றலாம் ஆனால் குறைஞ்சது இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றித்தான் ஆகணும் தொழிற்சாலையில் ஏன்னா தொழிற்சாலையில் வந்து அதாவது பலதரப்பட்ட பேர் வேலை செய்வாங்க பலதரப்ப பலதரப்பட்டவங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அதில் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் வந்துட்டுருக்கோம் அதனால் மொத்தமாக இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கியே இருபத்தேழு அகல் விளக்கு தொழிற்சாலையில் ஏற்றணும் இந்த இருபத்தேழு அகல் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் அதற்கு முன்னாடியே வந்து ஒரு அஞ்சு அகல் விளக்கு தனியாக வச்சுக்கணும் அந்த அஞ்சு அகல் விளக்கு பூஜர் ரூம்பில் சாமி படத்துக்கு முன்னாடி ஏற்றி வைக்கணும் அதாவது தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய சாமி படத்துக்கு முன்னாடி அல்லது பூஜை இறையில் வந்து தனியாக ஒரு அஞ்சு விளக்கை ஏற்றி வைக்கணும் அந்த அஞ்சு விளக்கை ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த அஞ்சு அகல் விளக்குக்கு அடியில் வந்து பச்சரிசி மாவை வந்து தண்ணீரில் கரைச்சி அதை வந்து வந்து அதாவது ஓரளவு வந்து இந்த பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு அதை அமுத்தி அது மேலே அந்த விளக்கு வைக்கணும் அதாவது பச்சரிசி மாவு வீட்டிலையே நம்ம தயார் பண்ணலாம் அல்லது கடையில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே கிடைக்கிது இந்த பச்சரிசி பவுட்ரு கிடைக்கும் பச்சரிசி மாவுடைய பவுடர் கிடைக்கும் அதை வாங்கி அளவாக தண்ணீர் விட்டோ அல்லது பன்னீர் விட்டோ அதை வந்து மெழுகு மாதிரி ப பண்ணி அதை தப்பட்டையாக பண்ணி வந்து விளக்கு மேலே வச்சே நிற்கணும் பண்ணி வச்சிடலாம் அஞ்சு அந்த மாவு பண்ணி அதுக்கு மேலே அஞ்சு அகல் விளக்கு ஏற்றி வச்சு அந்த அஞ்சு அகல் விளக்குலையும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் திரி வந்து நீங்கள் எந்த திரி திரிவான போட்டுக்கலாம் பஞ்சு திரி போடலாம் நூல் திரி போடலாம் தண்டு திரி போடலாம் அது கணக்கு இல்லை அதனால் அஞ்சு விளக்கு பச்சரிசி மாவு மீது அஞ்சு விளக்கு விளக்குணும் திசையெல்லாம் கணக்கு கிடையாது உங்களுக்கு திசை வச்சு தான் கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து வைக்கலாம் இந்த அஞ்சு விளக்கு வந்து பச்சரிசி மாவு மேலே வைக்கணும் அந்த அஞ்சு விளக்கு வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும் அது எந்த தெரியா இருந்தாலும் பயன்படுத்தலாம் அதுல இந்த அஞ்சு விளக்கில் ஒரு விளக்குல வந்து பச்சரிசி போடணும் அஞ்சு அஞ்சு பச்சரிசி தான் நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்து போடணும்னு கிடையாதுங்க அஞ்சு அஞ்சு பச்சரிசி வந்து ஒரு அகல் விளக்கில் போடணும் அந்த அஞ்சு விளக்கில் ஒரு விளக்கில் இன்னொரு விளக்கில் வந்து அஞ்சு பச்சை பச்சைப்பயிர் ஸ்கின் அவுட் பண்ணாத பச்சை இருக்கும் இல்லையா இந்த பச்சை கலர் இருக்கும் ஸ்கின் அவுட் பண்ணாதான் இருக்கும் அந்த பச்சை பயிர் வந்து அஞ்சு பயிர் போடணும் இன்னொரு அகல் விளக்கில் வந்து கொண்ட கடலின்னு சொல்லக்கூடிய மூக்கு கல்லில் அஞ்சு கடலில் போடணும் அப்போ மூணு ஆயிடுச்சா அடுத்து நாலாவது விளக்கில் கோதுமை அதாவது நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த கோதுமையில் அடிபடாத அதாவது சேதாரம் இல்லாத விண்ணப்படாத கோதுமை சே டேமேஜ் இல்லாத கோதுமையில் அஞ்சு கோதுமை இன்னொரு விளக்கில் போடணும் அப்போ நாலு விளக்காச்சு அடுத்து அஞ்சாவது விளக்கில் வந்து உளுந்து அதாவது வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்து கிடச்சுன்னா அந்த கருப்பு உளுந்து வந்து ஸ்கின் அவுட் பண்ணாத கருப்பு உளுந்து இருந்து அப்படின்னா முழு உளுந்து அஞ்சு உளுந்து போடலாம் எனக்கு கருப்பு உளுந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ளை உளுந்தா வெள்ளை உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல உடைபடாத உளுந்து அஞ்சு உளுந்து வந்து இந்த அஞ்சாவது விளக்கில் போடலாம் இதில் முதல் விளக்கில் தான் பச்சரிசி போடணும் ரெண்டாவது விளக்கில் தான் பச்சை பயிர் போடணும் அப்படி கிடையாது இந்த அஞ்சு விளக்கில் எந்த விளக்கில் பச்சரிசி போடலாம் எந்த விளக்கில் ஏதாவது ஒரு விளக்கில் பச்சரிசி ஏதாவது ஒரு விளக்கில் வந்து பச்சை பயிர் ஏதாவது ஒரு விளக்கில் வந்து கோதுமை ஏதாவது ஒரு விளக்கில் வந்து கொண்டக்கடலை ஏதாவது ஒரு விளக்கில் வந்து உளுந்து அப்போ இந்த அஞ்சு விளக்குலேயும் அஞ்சு அஞ்சு எண்ணிக்கையில் இந்த மாதிரி தானியங்களை போட்டு அந்த விளக்கை ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய தொழில் எவ்வளவு தான் நலிந்து இருந்தால் கூட நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய மிக பாக்கியங்களை சந்திக்க முடியும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் வசூலாகக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் உங்களுக்கு தொழில் ரீதியான வகையில் எவ்வளவு போட்டி இருந்தாலும் அந்த போட்டிகளை ஜெயிச்சு வரக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் தொழில் ரீதியான வகையில் வருமானம் அப்படிங்கிறத விட வருமானத்துக்கு வருமானம் லாபத்துக்கு லாபம் உடல் சேமத்துக்கு சேபம் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில வெகுமானம் அப்படிங்கிறது நிச்சயமா சந்திக்க முடியும் ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுக்கிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்